ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹோட்டல் சாம்கோ ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1962 ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப பழைய ஹோட்டல் அப்படின்றதுனால நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் ஹோட்டல் உள்ள என்ட்ரம் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சர்வ் பண்ணுறாங்கிறத வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோடய ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து லைட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி க்ளீன் அண்ட் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சாம்கோட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்குற அந்த ஆட்டுக்கால் பாயாவும் அப்புறம் அந்த புரோட்டாவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களோட பிரியாணியும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து செஃப் ஸ்பெஷல் மிக்சப் பிளாட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு மந்தி ஸ்டைல் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர் சேவ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய டிஷ்ஷு. ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு கிளியர் சூப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவே இருந்துச்சுங்க, பார்த்தாலே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வேக வச்சு அதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த பீசஸ் போட்டு லைட்டாக சாலட்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை வந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க. சாப்பிட ஓகேவாக இருந்துச்சு. ஸோ சூப்பை ஃபாலோ பண்ணி ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ஹோட்டல்ஸும் பேக்டு ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து அவங்களே ஃபிஷ்ஷிலேருந்து கட் பண்ணி அவங்களே ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண செஃப் ஸ்பெஷல் மிக்சப் பிளாட்டர் வந்து வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதெல்லாம் கெபாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் அந்த சைடில் கட் பண்ணி போட்டிருந்தாங்க சாலட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஷவர்மாவோட டாப்பில் இருக்க அந்த லேயர்ஸ் வந்து கீழே போட்டு அதை வேணும்னா நம்ம ஷவர்மா மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம பிளாட்டர் ஃபாலோ பண்ணி சாம்கோட ஸ்பெஷல் மட்டன் பாயம் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட் பொரோட்டோவில் வந்து டச் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த பாயில் இருக்க கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3-4 பீஸ் ஆஃப் மட்டனும் போட்டிருந்தாங்க. இந்த பக்கெட் சைஸ் தான் பெருசாக இருக்குது, பட் குவான்டிட்டி வந்து அவ்வளோ இருக்காது. அதை ஃபாலோ பண்ணி சாம்கோட அடுத்த சிக்னேச்சர் டிஷ் இந்த ஃப்ரைட் ப்ரான்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் ப்ரான்ஸை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அவங்களோட ஸ்பெஷல் மசாலா மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ப்ரான்ஸில் யூஸ் பண்ண சேம் மசாலா வச்சு ஒரு சிக்கன் டிஷ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ப்ரான் மாதிரியே தான் ரெடி பண்ணியிருந்தாங்க, பட் இது சிக்கனில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மஸ்ட் ட்ரை டிஷ் கொண்டு சொல்லலாம். ஸோ ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா ஃபலூடாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 லார்ஜ் ஃபலூடாஸும் 3 மினி ஃபலூடாஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ ஃபைனலாக சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் வந்து சாம்கோ ஹோட்டல் சொல்லலாம். இவங்களோட ஃபுட் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சென்னை பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்கோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட் இல்லாமல் எல்லா கண்டென்ட்டும் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் என்னைக்காக ஒன்றால் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். பாய்.